Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வந்து அன்பாக்சிங் தாங்க பார்க்க போறோம். சோ இதனோட யூசேஜும் நான் வந்து இந்த வீடியோல போட்டுருக்கேன். சோ இது வந்து நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் தாங்க நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மேல அந்த பெயிண்டிங் எனாமல் இருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்கு நான் இது இன்னைக்கு வாங்கியாச்சு. பாருங்க, இந்த பாட்டில் ஓபன் பண்ணாதான் தெரியுது நமக்கு இந்த கலர்னு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருந்துச்சு, சரி வாங்கியாச்சு. சுடு தண்ணி நம்ம வந்து அப்பப்போ கேட்டலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதால நமக்கு நிறைய விஷயங்கள், கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ வந்து நம்ம வந்து தண்ணி இப்படி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ரொம்பவும் நமக்கு நினச்ச மாதிரி டைமில் நம்ம எடுத்து தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சுடு தண்ணி குடிக்கிற ஆளாக இருக்கிறதால எனக்கு தண்ணி வந்து கொஞ்சம் சுடு சுடாக இருக்கணும், அப்பப்போ வச்சு சாப்பிட்ற மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாட்டில் வாங்கினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதோட குட்னஸ் என்னென்னா, நம்ம நைட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மிட் நைட்டில் நம்ம கேட்டில் வச்சுருந்தோன்னா நான் வந்து கேட்டில் தண்ணி தான் குடிப்பேன். ஸோ அதை ஆன் பண்ணி நான் வந்து இதை எடுத்து குடிக்கிறம்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் மிட் நைட்டில். ஸோ அதனால் இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அந்த வாட்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கூட கூல் ஆகலை. நான் எந்த கண்டிஷனில் வைக்கிறேனோ அந்த வாட்டர் அப்படியே அதே சூட்டில். ஸோ நம்ம வந்து நினைக்கும் போது இதனால் குடிக்க முடியுது. பாருங்கள், நான் வந்து 1 லிட்டர் இதை ஃபில் பண்ணி வச்சேன்னா எனக்கு மார்னிங் ஏஞ்சோன்னே நல்லா சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் சரி இது ஒரு டிப்ஸ் தான், ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய டிப்ஸு தேவைப்படும் இந்த மாதிரி. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ வந்து கேட்டில் அப்பப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி நான் சாப்பிட்டேன்னா எனக்கு கரண்ட்டு பில்லு ஸோ அதிகமாக வரும். அதுவும் இல்லாமல் நம்ம தண்ணி கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம நிறைய தண்ணி கொஞ்சம் ஆஃப் ஜக்குக்கு மேலே நான் வந்து சூடு பண்ணி நம்ம மறுபடியும் குடிச்சிக்கிட்டு அவ்வளோ தண்ணியும் நம்ம வந்து குடிக்க முடியாது. கொஞ்சமாக குடிச்சிட்டு நான் மறுபடியும் அதை வச்சுருவேன். ஸோ அதனால் நான் நிறைய வாட்டி கேட்டில் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாட்டில் வந்ததுலேருந்து கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா ஒன்ஸு அதாவது ஒரு ஆஃப் மக்கு நான் அதில் நல்லா கேட்டிலில் வந்து சூடு பண்ணி நான் இதில் போட்டுட்டேன்னா அது அப்படியே நான் எடுத்து குடிக்கிறதுக்கு ஆகிடும். எனக்கு கரெக்டாக இருக்குது, யூஸஸாக இருக்குது. ஸோ கரண்ட்டு பில்லு மிச்சமாகுது. எனக்கு இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறதால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கேட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க. இந்த கேட்டில் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அரை ஜக்கு தண்ணியாவது நம்ம போட்டு சூடு பண்ணிட்டோம்னா உடனே ஒரு செகண்டில் நமக்கு இது வந்து இதுவாகிடும், ஆன் ஆகிடும். அதாவது நம்ம இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா 1-2 மினிட்டில், 1 மினிட் தாங்க கணக்கு, 1 மினிட்டில் நமக்கு அவ்வளோ தண்ணியும் சூடாக கொதிக்கும். அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த கேட்டில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து டீ போட்டுக்கலாம், மேகி செய்கிறாங்க சில பேர். நான் வந்து எனக்கு வாட்டர் காக்கு மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த கேட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எப்பயுமே நான் வாங்கி இது யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 இயர்ஸ் கூட ஆகிருக்கும். நான் அப்போதுலேருந்தே இந்த தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். இதில் வந்து ஆரோ வாட்டர் போட்டு நான் சூடு பண்ணி இந்த மாதிரி அப்பப்போ குடிக்கிறதால கொஞ்சம் கரண்ட்டு மிச்சப்படுத்தலாம்னு நினச்சேன். ஸோ அது மாதிரி நான் இந்த பாட்டிலும் வாங்கி யூஸ் பண்ணுறதால எனக்கு கரண்ட் சேவ் ஆகுது. ஸோ நினச்ச நேரத்துக்கு நம்ம வந்து கேட்டிலில் கூட நம்ம வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி பாட்டிலில் சூடு தண்ணி வச்சா நம்ம ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள்.